தலை எங்கயோ பாத்துருக்கேன் சார். நான் நிச்சயமா திருப்பதியில பாத்துருக்கேன். பாபா இந்த வண்டிதான் கொண்டா. என்ன சார் ஒரு ரூபா கொடுக்குறேன்? என்ன நீ தூக்கிட்டு வந்து எவ்வளவு கொடுப்பாங்க? கொஞ்சம் பாத்து கொடுத்த. பாத்துட்டேன், நல்ல ரோடு தான் வச்சுக்க. நான் யாது விளையாடுறியா? நீ ஒரு ரூபா துட்ட கொடுக்குறியா? நீ வச்சுக்க சார். சரி கொடுத்தேன் சார். சார் சார் என்ன சார் ஏதோ கொஞ்சம் சேர்த்து கொடுப்பேன்னு பார்த்தா ஏதோ கோச்சுக்கிட்டு அதையே கொண்டு போறியா? குண்டாயா ரொம்ப நேர்ல போய் பார்க்க வேண்டிய லிஸ்ட்ல இருந்து அவர் பேர் விட்டு போயிருக்க, அவரு சொல்ல வேண்டாம். அடே நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்தினப்பா, நாளைக்கு போய் முதல்ல அவரை கூப்பிடு. நானும் ஊருக்கு போன உடனே அவரோட ட்ரங்க்ல பேசுறேன். சரி மாமா. என்ன பெரிய தொந்தரவா போச்சு? கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டீங்களா? ஒரு எழுத்து கூட படிக்க முடியலப்பா. அதுக்கு நான் என்ன சார் செய்யுது? நீங்க சின்ன வயசுல ஒழுங்கா பள்ளிக்கூடம் இருக்கணும், போயிருந்தா இப்ப நல்லா படிச்சிருந்தாங்க. எப்படி சிரிக்குது பாருங்க சார், எப்படி சிரிக்குது பாருங்க சார். உங்களால அதை ரசிக்க முடியுதா? முடியாது. காரணம் வயசு 50 இயர்ஸ். நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நான் இங்க பார்த்த மாதிரி இருக்கேன். பாத்திருப்பீங்க பாத்திருப்பீங்க. நான் பெரிய நடிகை சார், அமைச்சர் ட்ராமாலாம் நிறைய நடிச்சிருக்கேன். ராமாயண நாடகம் யாருமே போட்டது கிடையாது சார். வேற யாரும் போட்டுக்க முடியாது. Thank you.
தட்டு வருவதை அதில் அள்ளி கொட்டு வாழ்க்கை வாழ்வதற்கே கண்ணை விட்டு கலந்து போரு பெண்ணை கொட்டு காலம் காதலுக்கே வாலிபம் ஒரு வெள்ளி தட்டு வருவதை அதில் அள்ளி கொட்டு வாழ்க்கை வாழ்வதற்கே சிற்றாடை கட்டிக்கொண்ட சின்ன பெண்ணை கண்டும் கட்டோடு கட்டச் சொல்லி கைகள் ரெண்டும் துள்ளும் கட்டோடு கட்டச் சொல்லி கைகள் ரெண்டும் துள்ளும் இப்படி வர்றீங்களா சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நல்லா உங்களுக்கு சாதுங்க
நீங்க போய் அவங்க ரெண்டு மேட்ச் மேட்ச் ஒண்ணு இல்ல நல்ல சிம் செட்டா போட்டுட்டு இருக்கீங்க போய் ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு வாங்க போய் வேற சட்டை இருந்தா போட்டு சரி நான் போய் வேற சட்டை மாத்திட்டு வந்துடுறேன் எனக்கு உங்களை பார்த்தா என்ன தோணு தெரியுமா சொன்னா கோவிச்சுங்க சும்மா சொல்லுங்க ஏன் பார்த்தோம் சொல்லுங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க அப்பா ராவணா நான் கோயம்புத்தூர்ல இறங்கிடுவேன் அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேச கோயம்புத்தூர் வரலாம் எங்களோட வர போறீங்க அது வரைக்கும் தூங்க வருவீங்க அஞ்சு நிமிஷம் பேசாம இருந்தீங்கன்னா தூங்குவேன் அஞ்சு நிமிஷம் பேசாம இருந்தாமே அது அவங்களால முடியாது சார் ஐயோ பாவம் பொம்பளை சரி அரக்கோணத்துல நான் சாப்பிட்ட பிறகாவது தூங்க விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு வேற ட்ரெயின் இடம் கிடைக்கல கிடைக்கல ஆமா ஏமா நீ என்னமா செய்துகிட்டு இருக்க ஏன் ஏன் உங்களுக்கே அதெல்லாம் ஏன் சார் நமக்கு என்ன வயசா இருக்கு 50 வயசா இருக்குல்ல அதை மறக்கல ரொம்ப பிடிக்கோ அதெல்லாம் சொல்லக்கூடாது சார் கோயம்புத்தூர் எங்க அப்பாவுக்கு முடிச்ச ஊத்து நல்லா பட்டக்க சார் என்ன கேட்டா உங்களை யார் இப்ப கேட்டாங்க சரி நானா சொல்றேன் பொம்பளைங்க டான்ஸ் ஆடுறதே தப்பு ஏன்னு பொம்பளைங்க டான்ஸ் ஆடா என்ன தப்பு கல்யாணம் ஆன வரைக்கும் தானே பொம்பளைங்க டான்ஸ் ஆட போறாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொம்பளைங்களை கட்டிக்கிறாங்களே ஆம்பளைங்க அவங்க தானே வாழ்க்கை போல டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க போறாங்க சார் சத்தியமா சொல்லுங்க வீட்டுல நீங்க தானே டான்ஸ் 50 வயசு டான்ஸ் உங்களை பார்த்தா ஐயோ நீங்க சும்மா அதையே சொல்லாதீங்க எனக்கு என்னவோ மனசிருக்குது எனக்கு 50 வயசு பாக்குது நீங்க இந்த கம்பரபாயணம் படிச்சிருக்கீங்களா அதுல என்ன இருக்கு அதுல ஒரு இடத்துல இந்த திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்க கம்ப ராமாயணத்துல திருவள்ளுவர ஆமா சரி என்னப்பா சொல்லியிருக்காரு ஒரு பொண்ணு கிட்ட ஒரு அழகான வாலிபன் பேசுற போது 50 வயசு கேசெல்லாம் வாய முடிக்கிட்டு இருக்கணும் சொல்லியிருக்க அழகான வாலிபன் சரி நீ சொல்லு நீங்க இந்த காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க துட்டா பைத்தியக்காரத்தனம்னு நினைக்கிறேன் உங்களே கேட்டேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு வெக்கப்பட தெரியுமா நீங்க காலேஜில் படிக்கிற இல்ல நான் காலேஜில் போகல அதான் வெக்கப்பட தெரியுது இந்த காதல் இருக்க அது எங்க வேணாலும் வரும் ட்ரெயின்ல கூட வரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல கூட வரும் அரக்கோணத்துல கூட வரும் கோயம்புத்தூர் போறதுக்குள்ள அது தலைய காய்ச்சி கிள்ளி எரிஞ்சுப்படுது ஒரு பேர் வந்து பேச முடியும் என்ன சார் நீங்க அவங்க தப்பா நினைச்சுட்டா வந்து நீங்க தப்பா நினைக்கிறீங்களா பாத்தீங்களா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க இந்த காலத்து பொம்மைங்களை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார் 50 வயசு அரக்கோணம் வருது நம்ம ரெண்டு பேர் கேண்டீன்ல சாப்பிடலாமா நல்லா நான் இப்ப நேரம் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் சாப்பாடுன்றது சரி அரக்கோணத்துல சாப்பிடுவோம் ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடலாமா ஒன்னா பக்கத்து பக்கத்துல ஐயோ ஆனா ஒண்ணு உங்க சாப்பாட்டுக்கு நான் தான் தொட்டு தருவேன் ஆனா என் சாப்பாட்டுக்கு நீங்க தான் தொட்டு தரணும் ஐயோ ரெண்டுத்துக்குமே நானே தரனே ரெண்டு பேருக்கு நீங்க அங்கதான் சார் இருக்க விஷயம்
என்னமா வேணும்? இந்த இந்த நான் அதுக்குள்ள ஓடி போட்டவன். என்னங்க? ரெண்டு பேருக்கு சேர்த்து நீங்க தானே சுட்டி தர போறீங்க? ஏன்? நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் இந்த காலத்து பொம்பளைங்க எல்லாரையும் நம்பறேன். அப்படியா? ஆமா. சேலை கட்டிய மாதிரி நம்பாதேன்னு தான பெரியவங்க சொல்லிருக்காங்க. இந்த காலத்து பொம்பளைங்க எங்க சேலை கட்டறீங்க? எல்லாம் ஜீன்ஸ் அது இது. என்ன சார் வேணும்? ஆமாமா எத சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு எது வேணும் எனக்கு ஒண்ணு வேண்டாம்பா நான் செய்வோம் ஆனா முட்டை மட்டும் சாப்பிடுவேன் வேற ஒண்ணும் வேண்டாமா நான் தான் செய்வாச்சே ஆனா மீன் மட்டும் சாப்பிடுவேன் மட்டன் கறி சாப்பிடுவேன் ஆனா வெள்ளிக்கிழமையில சாப்பிட மாட்டேன் வெள்ளிக்கிழமையில சுத்த சைவமா தான் சாப்பிடுவீங்களா ஆமா வெறும் சிக்கன் சுத்தம் ரெண்டு பிளேட் பிரியாணி ரெண்டு பிளேட் ஆம்லெட் எனக்கு சேர்த்துதான் ரெண்டு பிளேட் சொல்லிருக்கேன் நல்லவளுக்கு ஏதாவது ரெண்டு ரெண்டு பிளேட் சொல்லிக்கிட்டீங்களா பார்த்தா என்ன நிறுத்தீங்க நீங்க சாப்பிடறத பார்த்த உங்களை கட்டிக்கிறவன் ஆடு பண்ண மாட்டு பண்ண கோழி பண்ண எல்லாம் வச்சுக்கிட்டாலும் அவனுக்கு கட்டுப்படியாகும் எனக்கு ஒண்ணும் பசிக்குது நிஜமா இந்த கேஸ் நமக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா பயப்படாதீங்க நம்ம வண்டிக்கு இல்ல வேற வண்டிக்கு நம்ம வண்டிக்கு பதினஞ்சு நிமிஷம் இருக்கு அப்பா அதுக்குள்ள நீங்க ரெண்டு பிளேட் பாயா சாப்பிடலாம் ஏன் சார் நீங்க எந்த வண்டிக்கு போகணும் அதுக்குள்ள டைம் இருக்கு நீ பாப்பா நாங்க கோயம்புத்தூர் போகணும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் இன்னும் பதினஞ்சு நிமிஷம் இருக்கு என்ன சார் உளறீங்க உங்க வண்டிக்கு தான் மணி அடிச்சு வச்சு வண்டி பொறுப்புனே இருக்கு பாயா உளறிப்பியா வா பாயா வா பாயா வா உங்க பில்லு ஒன்பது ஐம்பது அம்மாட்டி வாங்க போ அந்த அம்மா அப்பவே போயிட்டாங்க சார் ஐயோ போயிட்டாங்களா ஐயோ நான் பத்திரமா நீ பாயா போயா இறக்கி வைக்க சொல்றேன் நீங்க அடுத்த வண்டியிலே போய் எடுத்துக்கலாம் அடுத்த வண்டிக்கு விசில் கொடுத்துருங்க அரக்கோணம் பேசுறேன் நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சி கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு பாசஞ்சர் வண்டி இங்க தவிர விட்டாரு இங்க இருக்காரு அவருடைய சாமான எல்லாம் லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் காட்பாடி ஸ்டேஷன்லயே இறக்கி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றீங்களா எஸ் தேங்க்யூ தேங்க்யூ
முதல்ல இந்த கொலைய பார்த்தது யாரு? நான் தான். இந்த கம்பார்ட்மெண்ட்ல பிரயாணம் செய்த ஒரு பாசஞ்சர் அரக்கோணத்துல வண்டியை தவற விட்டுட்டதாகவும் அவருடைய லக்கேஜ் இங்கிருந்து இறக்கி வைக்கும்படி அரக்கோண எஸ்எம் எனக்கு போன் பண்ணார். அதை எடுக்க உள்ள வந்து அப்பதான் இந்த கொலையை பார்த்தேன். தவற விட்ட அந்த பாசஞ்சர் அரக்கோணத்துல தானே இருக்கான்? ஆமா. அவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. உடனே அரக்கோண தகவல் கொடுத்து அனுப்பி அவன் எங்கேயும் தப்பி போகாம அடுத்த வண்டியில போலீஸ் பாதுகாப்போடு அவனை இங்க வர வைக்க சொல்லுது. சரி. ஹலோ அரக்கோணா, இருக்காரு இருக்காரு. அப்படியா? சரி சரி, அவரை நான் பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்பனியா செஞ்சு மேல உட்காந்துருக்கான் பச்ச ஒரு ஆளு, அவனை ஃபாலோ பண்ணி காட்பாடி கணக்கு வைக்கணும். ஜாக்கிரதை. ஹலோ ரெங்காலா, மெட்ராஸ்ல இருந்தா? யார் பேசுறது? இதோ பேச சொல்றேன். சபாபதி கொலை விஷயமா உங்களை சில கேள்விகள் கேட்கணும். நீங்க யார் சார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு?
மரியாதையா பேசு. நீங்க யார் சார்? என்ன கேள்வி கேட்கறதுக்கு? மிஸ்டர் தட்ஸ் ஆல் ரைட். மிஸ்டர் ராவணன், ஐ அம் சிஐடி இன்ஸ்பெக்டர் சங்கர். ஐ அம் ராவணன். நாடகத்துல எல்லாம் நான் கூட சிஐடியா நடிச்சிருக்கேன். கொலன் அந்த கம்பார்ட்மெண்ட்ல நீங்க இருந்திருக்கீங்க. இத்தனை நேரத்துல அதுதான் கண்டுபிடிச்சீங்களா சார்? மிஸ்டர் சபாபதி உங்களுக்கு தெரியுமா? ஓய், சபாபதி எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. எப்படி தெரியும்? ட்ரெயின்ல பார்த்தனே. அதுக்கு முன்னாடி தெரியாதா? தெரியாது. உங்க மனைவி எங்க? அனன்யா, எனக்கு இன்னும் கல்யாணமே இல்ல சார். நீ உடனே பாருங்க, என் கழுத்துல தாலியே இருக்காது. ஐ மீன் ஐ அம் அன்மேரிட் பேச்சுலர் பிரம்மச்சாரி. உங்க கூட ட்ரெயின்ல டிராவல் பண்ண பொண்ணு? பொண்ணு அவ்வளவுதான், கலாவதி. சார், அந்த பொண்ணு பேர்ல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னது? அரக்கோணத்துல ரெண்டு பேருக்கும் சாப்பாட்டுக்கு நானே துட்டு தரேன் சொல்லிட்டு கடைசியில் ஏமாத்திட்டா சார். பாயா பாயாவா பிடிச்சு காலவாரி விட்டா சார். ஆமா, நீங்க ஏன் அவ கூட சாப்பிட போனீங்க? அவதான் என்ன கூப்பிட்டா? கூப்பிட்டு உடனே போயிடுறதா? அவ அழகா இருந்தா சார். அது சரி. ஆமா, ட்ரெயினை ஏன் தவற விட்டீங்க? நான் வரத்துக்குள்ள ட்ரெயின் போயிடுச்சு. அதுதான் ஏன் கேக்குறேன். காதி சீக்கிரமா விஜில் ஊதிட்டாரு. எல்லாம் அந்த பொண்ணு செஞ்ச பைத்தியக்காரத்தனை சார். அசல் பைத்தியம் சார் அது. ஹோட்டல்ல ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். எங்க ட்ரெயினுக்கு பெல் அடிக்குது. உடனே அந்த பொண்ணு, இது நம்ம ட்ரெயினுக்கு இல்ல, நமக்கு இன்னும் டைம் இருக்குது, சர்வர் ஒரு பிளேட் பாயா அப்படின்னுச்சு. அவ்வளவுதான். அப்புறம் சர்வர் சொன்ன பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டு நான் ஓடினேன். அங்க போனா கார்டு விசில் எடுத்து பச்சை கொடி எடுத்து சாய் சாய், அவ்வளவுதான் ட்ரெயின் கூச்சு. உன்னை சாப்பிட கூப்பிட்டுதான் அந்த பெண் தான். ரெஸ்டாரண்ட்ல உன்னை நிறுத்தி வச்சது அந்த பெண் தான். சாப்பிட்டதும் அந்த பொண்ணு தான். பில்லு கொடுத்ததுதான் நானு. அந்த பெண்ணுடைய விலாசம் தெரியுமா? கோயம்புத்தூர் லலித கலா நிலையம், டான்ஸ் டீச்சர். அந்த பொண்ணுடைய முகம் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும் சார். ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, ஆனா மூக்கு மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் சார். மிஸ்டர் ராவணன், இது போலீஸ் ஸ்டேஷன், ஞாபகத்துல வச்சு பேசுங்க. என்ன சார், பொண்ணு முகம் எப்படி இருக்கும் கேட்டா என்ன சார் சொல்றது? கிட்டத்தட்ட பொம்பளை மாதிரிதான் சார் இருக்கும். அந்த பொண்ணை பார்த்து அடையாளம் கட்டுறீங்களா? எங்க பார்த்தாலும் சொல்லுவேன் சார். ராவணன், இந்த கேஸ்ல உங்களுடைய உதவி எங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கும். அதனால நீங்க எங்க கூட இருந்தா சௌரியமா இருக்கும். ஐயோ, நான் வீட்டுக்கே போக முடியாதா? நீங்க போகலாம், ஆனா கூப்பிட்ட போது வரணும். சரி, என் பொட்டி படிக்கலாம் கொடுத்துட்டு சொல்லுங்க சார். இந்த கேஸ் விசாரணை முடிஞ்ச பிறகுதான் தருவோம். ஓஹோ, அப்ப இந்த கேஸ்ல ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலன்னா பொட்டி படிக்கலாம் திருப்பி தரவே மாட்டீங்க. முடியாத கேஸ் பொட்டி படிக்கலாம் நீங்களே தான் வச்சுப்பீங்க. நல்லா இருக்கு சார் இது. அப்ப உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய பொட்டி படிக்கலாம் வச்சிருப்பீங்களா? ராவணன், இப்ப நீங்க போகலாம், கூப்பிட்டவரும் வந்தா போதும். வர சார். ஆனா இன்னில இருந்து பத்தாவது நாள் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அன்னைக்கு மட்டும் என்ன கூப்பிடாதீங்க சார். என்ன வேலை? செத்து போனாரு சபாபதி, அவர் ட்ரெயின்லயே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா போயிட்டாரு. அவர் கருமாதிக்கு நான் போக வேண்டாமா சார்? சரி சரி, போயிட்டு வாங்க. என்ன சார் அவனை விட்டுட்டீங்க? தட்ஸ் ஆல் ரைட். ஐ திங்க் இஸ் என்ன சார் ஃபாலோ, அவன் ஒரு அப்பாவின் நினைக்கிறேன். ஆனா இந்த கேஸ் விஷயமா இவனுடைய உதவி நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. என் சிஸ்டர் இருக்கிற இந்த நிலைமையில எதுவுமே கேட்காதீங்க. நான் முதல்ல சொன்னேன், இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுனால செத்து போன என் மாமா உயிரோட வந்துட போறாரா? இந்த நிலைமையில அவங்களுக்கு இதை பத்தி பேசவே விருப்பம் இருக்காதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கொலகாரனை கண்டுபிடிச்சு சட்டத்தின் கையில் ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க. சரி சரி, என்ன வேணாலும் கேட்டுப்போங்க. சுருக்கமா சொன்ன போலீஸ் ஆபீசர்களுக்கு இருதயமே கிடையாது. மிஸ்டர் பூபதி, நீங்க பேசுறது அவன் எப்பவுமே இப்படிதாங்க. முதல்ல குணம் படைச்சவன். இப்படி சொல்லி சொல்லித்தான மகாலட்சுமி வேற ஒரு மாப்பிளை பாத்தீங்க. அக்கா, நான் முரடன் தான், ஆனா அயோக்கியம் இல்ல. வேறொருத்தனா இருந்தா தனக்கு தேர வேண்டிய முறப்பெண்ணும் இன்னொருத்தனுக்கு மனைவியாக போறதை பார்த்துட்டு சும்மா இருப்பானா? பூபதி, கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஏமா, மிஸ்டர் சபாபதி மெட்ராஸ்க்கு நகை வாங்க போனாரு, அது இந்த பெண்ணுக்காக தானே? ஆமாங்க, அவர் கல்யாணத்தை எவ்வளவோ சிறப்பா நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கடைசியில எப்படி ஆயிடு? அவருக்கு பிசினஸ் செய்யல யாராவது விரோதிங்க உண்டா? அப்படி யாரும் இல்லைங்க, அவருக்கு வேண்டாதவங்களே கிடையாது. குடும்பத்துல பிடிக்காதவங்க? சார், நான் ஒருத்தன் தான் அவருக்கு பிடிக்காதவங்க. அதனால நான் தான் இந்த கொலையை செய்திருப்பேன் நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் அப்படி சொல்லலையே. எந்த ஒரு சின்ன சந்தேகத்தையும் அவ்வளவு சுலபமா நாங்க விட்டுற முடியாது. மிஸ்டர் பூபதி, there is no point in getting angry with me and we know how to deal with angry people. ஆமா, நாங்க கொடுத்த சிரமத்துக்கு எங்களை மன்னிச்சிருங்க. அவசியம் ஏற்பட்டா நான் மறுபடியும் வரேன். வரட்டுமா? நான் வரட்டுமா? ஆகுது.
Thank you.
அந்த ஹோட்டல்ல இட்லி சாம்பார்ல ரொம்ப நல்லா இருந்துருக்குமே. எல்லாரும் கூட கூட சார் சார் நான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். இது முக்கியமான விஷயம் இல்லையா? எது இட்லி போட அப்படியா? அப்புறம் சட்னி சாப்பிட்டாங்களா கேட்டுருங்க. தேங்காய் சட்னி ரொம்ப பிரமாதமா இருக்குமே ரவா தோசைக்கு. என்னுடைய செலவு எல்லாம் சரிபார்த்து வாங்கி வையே. வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க. ரோஜு ஸ்கூலுக்கு பண்ணால இங்க 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 ஒரு ஆள் வந்து அடம் பிடிக்கிறாளா அவளை எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து சமாடி சமாடி நீங்க அப்பா கிட்ட நீ அடம் பிடிக்க கூடாது அம்மா கிட்ட நான் நாளைக்கு காலையில வந்துடுறேன் மருந்து வந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு மொத்தமா வாங்கிட்டு வந்துடுறேன் எங்க சீரையில எழுதிக்கிறேன் ப்ளீஸ் சார் சாப்பிட பண்ண முடியல தம்பரம் காரு ரிப்பனு சாக்லெட்டு பட்டம் ஹலோ ஆமா என்னப்பா எங்க இருந்து பேசுற என்ன விஷயம் அப்படியா எங்க இருக்கா ஆல்ரைட் நான் இப்ப வரேன் அங்கே இரு யாரையுமே காணோம் இதே ரூம் தான் சார் நான் நல்லா பார்த்தேன் கமா சார் எட்டாம் நம்பர் ரூம்ல பொண்ணுங்க காலி பண்ணிட்டாங்க சார் மெட்ராஸ் போறதுக்காக இப்பதான் ஸ்டேஷன் போயிருக்காங்க ஐ சி தேங்க்ஸ் மரியாதை என்ன சார் நீங்க என்ன கோச்சிக்கிட்டீங்க நான் என்ன சார் சொன்னேன் மெட்ராஸ் போன உடனே ஸ்ரீநகர் லேடிஸ் கிளப்ல போய் அந்த பொம்பளை கண்டுபிடிச்சிடலாம் சார் என்ன சார் நீங்க
என்ன பேசுறேன்? கோயம்புத்தூர்ல இருந்து என்ன ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதுல ஒருத்தன் என்ன நல்லா தெரிஞ்சவன், அருப்பான கேஸ். அந்த ரெண்டு பேர்ல ஒருத்த சிஏடி ஆபீசர் மாதிரி இருக்கான். நான் அவங்களுக்கு தெரியாம ஈரோட்ல இறங்கிட்டேன். அடுத்த வண்டியில வர்றேன். கலாவதின் யாராவது இருக்காங்களா? கலாவதியா? அப்படி யாருமே இல்லையே. இங்கேயே ஏமாத்திருக்க சார். தேங்க் யூ. டோன் மென்ஷன். ஹலோ, வாங்க வாங்க, ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். எங்களுக்கு ரூம் வேணும். ஹலோ, எஸ் ஹோட்டல் சொன்னா அப்படியா? ரொம்ப சரி சரி. தேங்க்ஸ் சார், எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் வேணும். ஹலோ, ஏ ஹோட்டல் சொன்னா ரொம்ப சரி. சரிங்க, தயார் பண்ணிடுறேன். ஹலோ ஹலோ, ஹோட்டல் சொன்னா உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு ரூம் வேணும். டபுள் ரூமா சிங்கிள் ரூமா? டபுள் ரூம் தான் வேணும். போன வச்சுட்டு பேசலாமா? அடவே, நீங்களா? யாரும் போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன வேணும்? அறை வேணும். அறையா? பேசாம இருப்பான். எங்களுக்கு ஒரு டபுள் ரூம் வேணும். டபுள் ரூம் எதுவுமே இல்ல, சிங்கிள் ரூம். கீதா, நீங்களா? கீதா, நான் இங்க ரிசப்ஷனிஸ்டா இருக்கேன். நீங்க? நான் ஒரு முக்கியமான வேற விஷயமா இங்க வந்திருக்கேன். இங்கதான் தங்க போறேன் சார். மேல ரூம் எடுத்துக்கலாமா இல்ல இங்க பேசிக்கிட்டு இருக்கோம்? I'm so sorry, இங்க சிங்கிள் ரூம் தான் இருக்குன்னு சொன்னேன்ல. விடாதீங்க விடாதீங்க, அவங்கதான் சொல்லிட்டாங்களே சிங்கிள் ரூம் தான் இருக்குது. அதுவும் ரெண்டே ரூம் தான் இருக்கு. நம்பர் 8-16. 8-16? இவ்வளவு தூரம் இருக்கு சார். ஒண்ணு செய்யுங்களேன், இந்த 8 நம்பர் ரூமிய ரெண்டு தடவை நல்லா கூட்டிங்கன்னா 16 ஆயிடுவேன். பேசாம இருப்பேன். எங்களுக்கு அந்த ரூமே கொடுங்க. தேங்க்யூ. பாய். உங்க பையனா? இவங்க ரெண்டு பேரும் அழைச்சு போய் 8-16 ரெண்டு ரூமே காட்டு. நான்
Thank you.
நினைச்சிட்டேன் இப்ப குளிச்சப்போ என்ன டிரஸ் போட்டுக்கிறது ஐயோ சரி அந்த ஆளுகிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வேற டிரஸ் வாங்கிக்க வேண்டியதான் வேற டிரஸ் வாங்கிப்பேன் அந்த ஆளு உங்க பத்தி எத்த கட்டிட்டு போற தவல் நீங்களே பூசி விடுங்க முடிவு பண்ணிட்டேன் தம்பி இதை விட சந்தோஷமான செய்தி எனக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது ஆனா இந்த பொண்ணு ஏம்மா கீதாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா சத்தியமா சொல்றேன் நான் கீதாவை கைவிட மாட்டேன் நான் நம்புறேன் தம்பி நம்ப வேண்டியவளை நம்ப வை என்ன மேடம்
நீங்க என்ன சொல்றீங்க? தீர்மானமா எதுவுமே சொல்ல முடியாத நிலையில இருக்கேன் சார். ஐயோ! ஆனா என்னைக்குமே என்னுடைய உயிரும் உள்ளமும் உங்களுக்கு தான் சொந்தம். என்ன சார் நீங்க என்ன தூங்கல
உங்களுக்கு ஒண்ணு குளிரலாம் இருக்காத எனக்குதான் குளிரு நடக்கும் எல்லாம் நீங்க தூங்க சார் நல்லா தூங்க எதுக்கு பயப்படாத நீங்க இருக்கீங்க சுலபமா சொல்லிட்டீங்க உங்களுக்கு என்ன சார் எட்டாம் நம்பர் ரூம்ல இருக்கீங்க அங்க வரப்போறானா பதினோராம் நம்பர் ரூமுக்கு தானே வரப்போறான் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பதினோராம் நம்பரை பார்த்தா வரப்போறான் கதாநாயகன் வந்து நிம்மதியாக படுத்துக்கொண்டான் அப்போது ஹீரோவுக்கு பின்னால் இருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது நம்பரை மாத்திருந்தா வந்திருக்குமா ஹீரோவுக்கு பின்னால இருந்து வரும் வேற இடம் கிடைக்கல ஹீரோக்கு கதாநாயகன் அந்த உருவத்தை கவனிக்கவில்லை முட்டா பையன் திரும்பி பார்த்திருந்தா கவனிச்சிருக்கலாம் அவன் அவன் பார்க்க போறான் ஹீரோ என்ன இருந்தா பார்த்த உடனே லவ் டு இட் பாடிருப்பான் ஹீரோக்கு பின்னாலேயே இப்ப கவனிக்க மாட்டான் அவன் உடனே அந்த உருவம் அவனை நெருங்கியே விட்டது அவன் நெருங்க அவன் திரும்பி ஹீரோக்குள்ளே போகும் டேய் கதையோட எழுதுறீங்க நீங்களா கதை உங்களெல்லாம் பீரோ கொள்ள வச்சு போட்டுலாம் உடனே அந்த உருவம் கையிலே கத்தியை எடுத்தது ஆமா கத்தி எடுக்காம கத்திரிக்காய் எடுக்கும் கதை எழுதுறானுங்க சார் என்னையா இருக்கிறியா உன் குடலை உருவிடுவேன் ரொம்ப தேங்க்ஸ் பேசல என்னப்பா இன்னும் தூங்கலையா ஏன் பேச மாட்டேங்கிற ஏதாவது மௌன விரதமா ஆமா போன்ல ஏன் இப்படி நடிங்கன யாராவது வந்தாங்களா ஒருவேளை அந்த மொட்டை கிட்ட வந்தானா போகிற நாளைக்கு நாளைக்கு வேண்டாம் சார் நாளைக்கு சனிக்கிழமை இந்த சனி போனா தனி போகாது உங்களுக்கே வந்து ஓஹோ நீ போனா துணைக்கு இன்னொரு குழம்பு வேணும்னு கேக்குறியா அந்த சிஐடி சங்கர் இருக்கிற மாதிரி அவனுக்கு உன் பின்னால் அனுப்புறேன் சிஐடினா யாருக்குமே தெரியாதுன்னு அவங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க திரும்பி வராத திரும்பி வராதே
நான் தான் உன் மனசாட்சி பேசுகிறேன். மனசாட்சி? நீ இங்க எங்க வந்த? சினிமா தானே வருவனே? நீ பயந்து ஓடுவதால் உன் கடமையில் இருந்து தவறுகிறாய். கொலைகார கூட்டத்தை கண்டுபிடிக்கவன் உதவி தேவை. உன் கடமையை செய். மனசாட்சி பயப்படு. உனக்கு என்ன எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு தைரியமா பேசுற? மொட்டை வந்து வந்த மாதிரி தெரியும். நீ இருக்கிறதுனால தான் மனசே உருப்பிட மாட்டேங்கிறான். மரியாதை நீ போயிடு. நீ ஓடிவிட்டால் போலீசாரால் உன்னை கண்டுபிடிக்க முடியாதா? எங்கிருந்தாலும் பிடித்து விடுவார்கள். தைரியமாக நடந்ததை சங்கரிடம் கூறி அவனுக்கு உதவி செய். எட்டாத கொம்பில் உள்ள பூவை தொட்டு பாரு, பார்த்ததை நாளெல்லாம்
கன்னத்தில் கண்ணம் வைத்து முத்தம் செய்தூரு கன்னத்தில் கண்ணம் வைத்து முத்தம் செய்தூரு ஒரு பெரிய பொள்ள குடிச்சு நான் பிடிக்க போறேன். உங்க உயிருக்கு நான் கேரண்டி. உனக்கு இங்க இருக்கிறது பயமா இருந்தது என் ரூமுக்கு வந்துரு. கமா உங்க ரூம்ல தனியா இருக்க உங்களுக்கு பயமா இருக்கா? விடாதீங்க, நான் இருக்கேன். கமா
Control room, I am Field Inspector Shankar here. Make arrangements to track MSY1115. Plymouth car. MSY1115. Plymouth car. Inform all police stations. வந்து பார் தெரியும். நான் தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என் பேரு சங்கர். நான் வேலை தேடி மெட்ராஸ்க்கு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு ராவணன் ஹோட்டல்ல இருந்து திடீர்னு யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு யார் பேர்லயா சந்தேகம் உண்டா? குறிப்பிட்டு சொல்லுபடி யாரும் இல்ல சார். மிஸ்டர் குமார். எஸ் சார். நீங்க தானே இந்த ஹோட்டல் மேனேஜர்? ஆமா சார். இங்க இது மாதிரி சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது சார். இது வெளியே தெரிஞ்சாலே எங்க ஹோட்டலுக்கு அவமானம். உங்களுக்கு இந்த சம்பவம் பத்தி ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சார் பிளீஸ், நீங்க ஒரு ஃப்ரெண்ட் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துடணும். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்களால என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அத்தனையும் நாங்க செய்ய கடமைப்பட்டிருக்கோம் சார். ஆல் ரைட். மிஸ்டர் சங்கர், நீங்க கூட வாங்க. இவன் தான் அந்த கார் டிரைவர். பேர் என்னப்பா? ராஜு சார். MSY1115 யாருடைய கார்? என் கார் தாங்க. சிசிடிவி கூட என் பேர்ல தான் இருக்கு. அந்த கார் ஹோட்டல் சொர்ணாக்கு வந்ததா? இல்லைங்க. அந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு ஆள் குதிச்சு வந்து கார்ல ஏறிட்டு வேகமா போகல? தெரியாதுங்க, கார் எங்கிட்ட தான் இருக்கு. எந்த ஹோட்டலுக்கு போலங்க? உன் தொழில் என்ன? உன் தொழில் என்ன? என் காரை பிரைவேட் டாக்ஸி ஓட்டுறேன். அதுதாங்க நான் செய்த தவறு. நான் வேற ஒண்ணும் செய்யலங்க. இன்ஸ்பெக்டர், இவனை லாக்கப்ல தடுங்க. சார் சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். முதல்ல உள்ள போய் உட்காரு, அப்புறம் எல்லாம். இன்ஸ்பெக்டர் ராவணன், இவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் கடத்திட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன். MSY1115ல ஒட்டத்தலையும் தப்பிச்சு வர்றத என் கண்ணால பார்த்தேன். இந்த டிரைவரும் அவங்க கூட்டத்தை சேர்ந்தவனா தான் இருக்கணும். அவனை பேசவே வைக்க முடியாது போல் இருக்க சார். யூ டோன்ட் வரி, முதல்ல ராவணனை கண்டுபிடிக்கணும். அவனை உதவிக்கு வச்சுக்க போய் இப்ப அவனையே காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு. சில பேர் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. மிஸ்டர் பூபதி, இந்த கேஸ் விஷயமா நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க போல இருக்கு. ஆமா சார், எங்க மாமாவை கொலை செஞ்சவன் சட்டத்துக்கு தான் என் மனம் திருப்தி அடையும். எப்படி இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா சார்? எங்க மாமா மகள் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அவன் முகத்துல சிரிப்பை பார்த்து எத்தனை நாளாக தெரியுமா? மிஸ்டர் பூபதி, நீங்க கூட அந்த பெண்ணை கல்யாணம் செய்துக்கணும் விரும்பினீங்க இல்லையா? ஆமா. ஆனா மிஸ்டர் சபாபதி சம்மதிக்கல. எஸ் ஆரம்பத்தில் எனக்கு கூட கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. வருத்தமா இருந்ததா இல்ல கோபமா இருந்ததா? நான் வருத்தப்படுறதே மத்தவங்களுக்கு கோவப்படுற மாதிரிதான் சார் தெரியும். ஆமா, இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். நாம சபாபதி பங்களால பேசிட்டு இருந்தா நினைவு கொஞ்சம் அவ்வளவுதான். ஆல் ரைட், நான் வர்றேன். ஓகே. Thank you.
அரை மணி நேரத்துல பய எனக்கு கூட தான் கீதா ஹோட்டல்ல வேலை செய்யறது சரியா தோணல ஆனா இப்ப அந்த வேலை தானே பா இந்த குடும்பத்தையே காப்பாத்துது ஏதோ என் மனசுல பட்டத சொன்னேன் எனக்கு என்னவோ அந்த ஹோட்டல் நடவடிக்கை கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க நீங்க ஏதோ தவறா நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த ஹோட்டல் நாணயமான ஹோட்டல் மேனேஜரும் ரொம்ப நல்லவர் ஹோட்டல் மேனேஜர் ரொம்ப நல்லவரா இருக்கலாம் ஆனா என் சந்தேகத்துக்கு வேற யாரோ காரணமா இருக்காங்க என்னமோ பெரிய சிஏடி ஆபீசர் மாதிரி தான் அப்படி உங்களுக்கு யார் பேர்லயாவது சந்தேகம் இருந்தா குறிப்பிட்டு சொல்லுங்களே நிச்சயமா தெரிஞ்சிருந்தா இந்நேரம் சொல்லிருப்பேனே சரி நிச்சயமா தெரியற வரைக்கும் அத பத்தி கவலைப்படாமையே இருப்போம் ஆல்ரைட் கீதா இப்போ உனக்கு ஒண்ணும் புரியாது அம்மா நான் வரட்டுங்களா பிறகு வந்து பாக்குறேன் சரி தம்பி Thank you.
Thank you.
இங்க போடா சாமிக்கு ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் 10 நம்பர் ரூம் ஏர் கண்டிஷன் எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கேன் சார் வெரி குட் பீ கேர்ஃபுல் வர்ற ஆசாமி பெரிய போலீஸ் வரேன் சிங்கப்பூர்லயே அவருக்கு ஏகப்பட்ட எஸ்டேட் இருக்கா அவங்க வந்தாச்சு போல இருக்கு என்ன மேனேஜர் ஹோட்டல் டு தி ரோட்டன் பிளேஸ் ரோட்டன் பிளேஸ் கரெக்ட் கரெக்ட் சார் மெட்ராஸ்ல இதான் சார் நல்ல ஹோட்டல் யார் மேம் ரூம் பாயா நோ நோ நான் ரூம் பாய் இல்ல சார் ஓ நான் டிரஸ் பார்த்து மிஸ்டேக் பண்ணிக்கிட்டேன் சிங்கப்பூர்ல ஹோட்டல்ல ரூம் பாய் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க கரெக்ட் கரெக்ட் சார் நான் அந்த ஹோட்டல்ல சார் மேனேஜர் சார் மேனேஜர் மேனேஜர் Thank you.
பாருங்க. இன்று காண்பதும் அதே முகம் போட்டோ உங்க பேர் என்ன ஷேக் அப்துல் ரவுத் என் பேரு ஜலஜா ஐ சி காவேரி தான் சிங்காரி சிங்காரி தான் காவேரி நீங்க எவ்வளவு தூரம் போறீங்க கோயம்புத்தூர் அப்படியா நானும் கோயம்புத்தூர் தான் போறேன் ஓஹோ நீங்க கோயம்புத்தூர் தான் தங்கி இருக்க மாதிரி இருக்கு ஆமா கோயம்புத்தூர் காட்டன் பிரிட்ஜ்ல நான் டெலிபோன் ஆபரேட்டரா வேலை செய்றேன் வாட் உங்களை பார்த்தா ரொம்ப பெரிய எடுத்த பெண் மாதிரி இருக்கீங்க ஓஹோ சும்மா அப்படி பொழுதுபோக்குக்காக வேலை பாக்குறீங்க போல இருக்கு ஆமா சார் நம்ம ஆள் புடிச்ச சேவை நாம செய்தா தான் நாடு நல்லா இருக்கும் ஆமாமா உங்களை போல நாலு பெண்கள் இருந்தா போதும் இந்த நாடே உருப்பட்ட மாதிரி தான் சமாட் பண்றீங்களா ரொம்ப சீரியஸா போங்க சார் நீங்க என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க நான் ட்ரெயின்ல போற போது யாரோடவும் பேசுறது இல்ல அது ரொம்ப டேஞ்சரா போகுது ரொம்ப 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 டேஞ்சரா போகுது கரெக்ட் கரெக்ட் சாருக்கு எந்த ஊர் சிங்கப்பூர் 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 கரெக்ட் கரெக்ட் நீங்க சாப்பிட்டா இல்ல அரக்கோண ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாமா சாப்பிடலாம் என்ன இந்த டேபிளுக்கு சர்வரியே காணுங்க ஏன் அவசரப்படுறீங்க நமக்கு தான் நிறைய டைம் இருக்கு என்ன சார் வேணும் என்ன பாருங்க பிரியாணி சிக்கன் பிரியாணி முட்டை பிரியாணி மூளை பிரியாணி கட்லெட் ஆம்லெட் கைமா பிரியாணி பயப்படாதீங்க அது உடனே போய் டாக்டர் குடிச்சுவா நீங்க போலீஸ் ஆபீசர் தானே ஆமா உங்களுக்கு சிஐடி இன்ஸ்பெக்டர் தெரியும் ஏன் நான் அவரை உடனே பார்க்கணும் பார்க்க முடியுமா சார் எதுக்காக நான் சாகரத்துக்குள்ள அவர்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும்
எனக்கு அடுத்த ஜென்மத்துல கூட நிம்மதி இருக்காது. நான் உங்க கையாலியா பிடிப்பட்டேன். எவ்வளவு நிம்மதி, எவ்வளவு நிம்மதி. சங்கர், நான் யாருன்னு தெரியுமா? நீயா? நீயா அந்த கூட்டத்து குழந்தையா இருந்த? ஆமா சங்கர், ஆனா என் இஷ்டத்துக்கு விரோதமா தான் இந்த கூட்டத்தில் இருந்த. சங்கர், நம்ம கல்யாணம் நின்று போன பிறகு பிழப்பு தேடி மெட்ராஸ்க்கு வந்து வேலை திறந்தா சொல்லி இந்த கூட்டத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க என்ன அழைச்சுக்கிட்டு போய் அவங்க செஞ்ச ஒரு கொலையில என்ன அறியாமலேயே என்ன சம்பந்தப்படுத்தி வச்சுட்டாங்க. அப்படியா? ஆமா, அப்பவே இந்த கூட்டத்திலிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் செய்த ஒரு கொலைய காரணமா வச்சு என்ன பயமுறுத்தி அவங்க செய்யற ஒவ்வொரு கொலைக்கும் கொள்ளைக்கும் என்ன விடுந்து ஆக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. கடவுள் உன்னை நிச்சயமா மன்னிப்ப. நான் உங்களை தாங்க கடவுளா நினைக்கிறேன். கீதா போங்க, சீக்கிரம் போங்க. உங்களை பத்தின எல்லா விபரமும் இந்த கூட்டத்துக்கு நல்லா தெரியும். அந்த ரயில்ல இருக்கிற ஒரு அப்பாவிய காப்பாத்துங்க. கீதா, அந்த கூட்டத்துக்கு you
Thank you.